வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ கட்டுவது எப்படி அப்படின்னு தான். நார்மலாக நம்ம பூ கட்டுற மாதிரி இது கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூ வந்து குறையாக இருந்தாலும் அது அதிகமாக ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு காமிக்கும். அந்த மாதிரி எப்படி கட்டுவது அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பேப்பரை ஒரு சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஊசி நூல் எடுத்து தான் இந்த பூ வந்து நம்ம கட்ட போகிறோம். இப்போது இந்த பேப்பருக்கு மேலே நம்ம வந்து பூ அப்படி வரிசையாக லைனாக ரவுண்டாக இப்படி வச்சு நம்ம ஊசியால் குத்தி எடுக்க போகிறோம். நான் அதை எப்படி குத்தி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள். இதில் வந்து ஒரு பேப்பர் மட்டும் வைக்கலாம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் ஒரு பேப்பர் வச்சா நமக்கு மடங்கிடும் பேப்பர். அதனால் ரெண்டு பேப்பர் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மற்றெல்லாம் நம்ம வந்து அட்டை எடுத்துக்கலாம், ஆனால் அட்டை எடுத்தால் ஊசி வச்சு குத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பேப்பரே வச்சு பண்ணுறது தான் ரொம்ப நீட்டாக வரும். ஃபஸ்ட்டு கீழேருந்து ஊசியை மேலே குத்தி எடுங்க. அதுக்கடுத்து ஒரு பூவை வச்சுட்டு அந்த பூவோட காம்பில் வந்து நம்ம அடுத்து ஊசியை வந்து குத்தணும், குத்தி பின்னாடி எடுக்கணும். இப்படி குத்தினா தான் ரொம்ப டைட்டாக இருக்கும். நான் மறுபடியும் திரும்ப ஒன்று பண்ணுறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். அந்த ரோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோ ஃபுல்லாக அந்த மாதிரி ஊசி வச்சு குத்தி எடுத்துட்டேன். இப்போ மீதி நூலும் இருக்குது, பூவும் இருக்குது. இதை அந்த மீதி உள்ள அந்த இடத்துல சர்க்கிளாக மறுபடியும் எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம பூவை வச்சு அந்த காம்பில் குத்தி குத்தி எடுத்தோம் அப்படின்னா பூ வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்பீடாகவும் இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம மட்டும் பண்ணோம் இல்லை, நம்ம சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த வேலையை கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க் கற்றுக் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இப்போ லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டிலே பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். Jack it up. கடைசியாக இந்த ஒரு இடத்துல மட்டும் எனக்கு வந்து ஸ்பேஸ் இருந்தது, அந்த இடத்துலையும் நான் ஒரு பூவை வச்சு இந்த மாதிரி ஊசி வச்சு குத்தி எடுத்துட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. இப்போ பின்பக்கமாக நம்ம எடுத்து திருப்பி நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் இப்போ பின்னாடி நாட் போட்டு முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம்.
ரொம்ப ஈஸியாக பூ கட்டி முடிச்சாச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.